மாநகரில் இது ரோடு ரோக்கம் நடக்குது. வேப்பம்பட்டு, வேப்பம்பட்டு திருநின்ற ஊர் டு திருவள்ளூர் போகிற வழி, மெட்ராஸ் டு திருப்பதி ரோடு முக்கியமான ஹைவே, ரோடு ரோக்கம் நடக்குது. புரட்சி பாரதம் கட்சி அதான் ரோக்கம் பண்றாங்க. எல்லாருமே இருக்காங்க, பேசுறது அன்பானவர்களே, பாத்தீங்கன்னாக்கா புரட்சி பாரதம்காரர் தான் முன்னாடி பேசினு இருக்கிறாரு. கட்சி சார்பு இல்லாத ரோடு ரோக் பண்ணுறாங்க. என்னன்னாக்கா இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ரயில்வே பிரிட்ஜு இன்கம்ப்ளீட்டாக இருக்காங்க. இந்த பிரிட்ஜு கட்டாததால் ஜனங்க கீழே க்ராஸ் பண்ணி போகிறாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் வேப்பம்பட்டு வந்து ரெண்டாக வந்து இந்த ரயில்வே லைன் பிரிக்குது, இந்த பக்கமும் அந்த பக்கம் பிரிஞ்சு போகிறாங்க. ஸோ அதனால் வந்து அப்படி இன்றைக்கி காலையில் யாரோ க்ராஸ் பண்ணுறப்போ மூணு பேர் செல்ஃபோன் பேசினே போயிருக்கிறாங்க, ட்ரெயின் அடிச்சிருச்சு, மூணு பேர் ஆன் த ஸ்பாட் இறந்துருக்குறாங்க இந்த இடத்துல. அதனால் இந்த ரோடு ரோக்கம் பண்ணுறாங்க. என்ன பியூட்டினாக்கா ரயில்வேல ஆக்சிடென்ட்னா ரயில் ரோக்கம் தானே பண்ணணும், ரோடு ரோக்கம் ஏன் பண்ணுறாங்க? சார் பாலிடிக்ஸ், அதை பொலிட்டிசைஸ் பண்ணி சில பேர் அட்வான்டேஜ் பார்க்குறாங்கன்னு. இந்த பிரிட்ஜை கட்ட வேண்டியது அவசியம். அங்கே ரயில்வே மினிஸ்டர் வந்து இனிமேல் துரிதமாக இந்த பிரிட்ஜை கட்டி முடிக்க ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறது. அதே நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஃபுட்பாத் கிராசிங்காவது பண்ணணும், ஃப்ளைஓவர் பண்ணணும் இந்த இடத்துல. அப்போ இப்போ பெடஸ்ட்ரியன் சிசி அந்தானந்தானே க்ராஸ் பண்ணி போவாங்கன்னு ரயில்வே மினிஸ்டருக்கும் மாண்புமிகு நரேந்திர மோடி அவருக்கும் தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த ரோடு ரோக்கம் பண்ணவங்க வந்து இது ரோடை பிளாக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரயில்வே ஆக்சிடென்ட்டுக்கு ரயில் ரோக்கம் தான் பண்ணியிருக்கணும். அது அவங்க மாதிரி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் அவசியம் படி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாள் வந்து 19/11/2023. இது வந்து பொலிட்டிக்கல் அட்வான்டேஜுக்காக வேண்டி இந்த இடத்துல பிளாக் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் இன்கன்வீனியன்ஸ், பப்ளிக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜனங்க. இந்த நியூசன்ஸை க்ரியேட் பண்ணதுக்கு இது யார் யார் தலைவர்களும் அவங்களுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கு. ரயில்வேல ஆக்சிடென்ட் ஆனால் ரயில் ரோக்கோ தானே பண்ணணும், ஏன் ரோடு ரோக்கோ பண்ணுறாங்க? நன்றி, வணக்கம்.